அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா இன்றைக்கி இப்தாருக்கு. க்ரீன் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு, கடல் பாசி, அப்புறம் கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கேன், சீஸ் போட்டுட்டோம், அப்புறம் ரோஸ் மில்க்கு, நம்ம பள்ளியில் கொடுத்த வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே கஞ்சியெல்லாம் வந்துடும், அப்புறம் ஓட்டப்பம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வீடியோ, அது சைடிஸ்ட் வந்து சிக்கன் கிரேவி தான் வச்சோம். நம்ம இப்போ செய்து காமிக்க போகிறது கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா தான் செய்து காமிக்க போகிறோம். இது வந்து இப்தாருக்கு வந்து கஞ்சிக்கெல்லாம் குடிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து அரை கிலோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். முள்ளெல்லாம் இருந்தால், எலும்பெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுடலாம், ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லைன்னா க்ரஷ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் போதும். ஒரு கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணாதான் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு கால் டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி வந்து போட்டுக்கணுங்க, அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, சோம்புனா பெருஞ்சீரத்தூள், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிஞ்சதுக்கப்புறம் குக்கிங் ஆயிலில் போட்டு நல்லா ஒரு நல்ல ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு மீடியமான வெந்தது மாதிரி இருக்கணும் சிக்கன், அப்போ தான் சிக்கன் பக்கோடாவுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு மீடியமான ரெண்டு ஆனியன், பெரிய ஆனியன்னா ஒன்று எடுத்தால் போதும். காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிடுங்க, மல்லி இலை சேர்த்துக்கிடுங்க. இப்போ வந்து இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இப்போ சிக்கன் பீசஸ் வந்து நான் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் கை வச்சு தானே க்ரஷ் பண்ணி போடக்கூடாது, நல்லா இருக்காது, கை வச்சு தானே நல்லா பிச்சு பிச்சு போடணும். ரெண்டு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கிடுங்க, நான் அரிசி மாவு தான் இங்கே சேர்த்துருக்கேன். 100 கிராம் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், அதுலேயும் கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு, ஒரு ப்ரெட்டு வந்து நல்ல குட்டி குட்டியாக பிச்சு இதில் சேர்த்துக்கிடுங்க. இப்போ காஷ்மீர் சில்லி வந்து அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுங்க, சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து காரத்துக்கு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ லைட்டாக நிறைய தண்ணி விடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து எடுக்கணும், தெளித்து மாவு நல்லா பிசறி வச்சுக்கிடுங்க. நல்லா அதிகமாக போட்டு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையக்கூடாது, அப்போ எல்லா இறைச்சியும் உடஞ்சி நல்ல டேஸ்ட் இருக்காது. துண்டு துண்டாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றது நல்லா இருக்கும். சூப்பராகவே இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.